ஜெர்மனி நான் தான் உங்கள் சரி வெல்கம் பேக் டு ஜெர்மனி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லேப்டாப் கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போடலாமேன்னு நான் ஒரு ஸ்க்ராட்ச் பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பேரட் ஃப்ளையிங் சிமுலேட்டர். இது நான் கேம் உருவாக்கியிருக்கேன், கேம்னு கூட சொல்லலாம் எல்லாம் ஓகே. ஸோ வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் காமிக்கிறேன், பண்ணி காட்டுறது அதெல்லாம் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமாண்ட்ஸ் இந்த கோட்லாம் காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வென் ஸ்பேஸ் ப்ரெஸ்னா ஸ்பேஸ் அமுக்கும் போது நடக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஃபார் எவர் போட்டால் லைக் ஃபார் எவராக போயிட்டே இருக்கும். ஃபார் எவர் போடலனா நம்ம ஸ்பேஸ் அமுக்க அமுக்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வென் ஆர் கீ ப்ரெஸ்ட் கோ டு இந்த கோஆர்டினேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் போடுறது, அது எப்படி பண்ணனா இங்கே ஒரு கோஆர்டினேட்ஸ் போடுறது. நான் இந்த பேரட்டை இங்கே நகர்த்துனேன்னா கோஆர்டினேட்ஸ் வரும். அப்படியே நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு இந்த கோஆர்டினேட்ஸை விட்டு அப்படியே போட்டுடலாம், இங்கே டைப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இது காமிக்கிறோம், மென் ஸ்பேஸ் கீ ஸ்பேஸ்டு ஃபார் எவர் சொன்ன மாதிரியே கண்டினியூஸாக நடக்கும். ப்ரெஸ் பண்ண நடக்க தேவையில்ல. சுவிட்ச் பேக்ட்ராப் ஸ்பேஸ் அமுக்குனா பேக்ட்ராப் சுவிட்ச் ஆகும். ஸோ அதுதான் சொல்லுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் போட்டிருக்கேன், ஸ்டாப் ஆல். ஸோ எல்லா கம எல்லா கோடு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடும், ரீசெட் ஆகிடும். ஸோ இதையும் ஆர் போட்டிருக்கேன், ஏன்னா திரும்ப இந்த பேக்ட்ராப் பீச் மாலிபோ பேக்ட்ராப்க்கே மாறணும். ஸோ ஸ்டாப் அதர் ஸ்கிரிப்ட், அதே இதை எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் ஸ்டாப் பண்ணும். ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பேரட் வந்து லைக் இங்கே போனால் வந்து திரும்ப இங்கே ஒரு நகர்ற மாதிரி தெரியணும்ல, அதுக்காக. ஸோ வந்து இங்கே இந்த எட்ஜை டச் பண்ணால் டக்குன்னு இங்கே வந்துடும். ஸோ லைக் ஒரு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துல அங்கேருந்தே பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான், ஸோ இது பார்ப்போம் இது என்னென்னா பறக்கிற மாதிரி நம்மளே. இது இந்த 1 and 2 கீ வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. பார்த்திங்கன்னா நான் 1 and 2 கீக்கு ப்ரெஸ் பண்ணுறேன், நம்மளே பறக்கலாம். ஸோ 3 அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, பட் கொஞ்சம் லேட் ஆகும். அது நம்ம 1 and 2 யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு கரண்ட் ஸ்பீடுக்குலாம் வரும், 1 second கழித்து இதுக்கு மாறும், 1 second கழித்து இதுக்கு மாறும், அந்த மாதிரி தான். ஸோ இது இதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா பறவை சவுண்ட் போகிறது கேட்குதான்னு தெரில, வால்யூம் அதிகம் போடுறேன், கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டுக்காக போட்டிருக்கேன். இப்போ வந்து இவ்வளோதான் கமாண்ட்ஸே. ஸோ பேக்ட்ராப்க்குலாம் அவ்வளோ கமாண்ட்ஸ் கிடையாது, அந்த இவ்வளோதான், இது கூட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேக்ட்ராப்க்கு மோஷன் பிளாக்ஸ் இருக்காது, ஏன்னா ஸ்பிரிட்டுக்கு தான் மோஷன் இருக்கும், ஏன்னா இதுக்கு மோஷன் தேவையே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் 3 பேக்ட்ராப் சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ட்ராப் பண்ணிங்கன்னா ப்ளூ ஸ்கை 2 ப்ளூ ஸ்கை 3. ஸோ இது எப்படின்னா அது நகர்ற மாதிரி தரத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பேக்ட்ராப் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இது இங்கேருந்து இங்கே போகும்போது திரும்ப அது இங்கே வந்துடும், பேக்ட்ராப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது வேறு இடத்துக்கு நகர்ற மாதிரி இருக்கும். அதான் இதுக்கு போவோம், இதுதான் கமாண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு அதெல்லாம் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப் பண்ணிடுவோம், ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகே. ஸோ வந்து ஸ்பேஸ் அமுக்குனா அது கண்டினியூஸாக நகரும், அப்படியே நம்ம 3 அமுக்கி விட்டோன்னா அது நகரும். ஸோ இப்போ ரீசெட் பண்ணிட்டு ஸ்பேஸ் அமுக்கிட்டே 1 and 2 ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம அது லைக் வேக வேகமாக ஃப்ளாப் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே விட்டுறலாம், என்ன பண்ணலாம். ப்ளஸ் அந்த சவுண்டு காமிக்கிறேன், அப்படியே இது பண்ணிட்டேன், அப்படியே இது ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. ஆக்சுவலி நான் இன்னொரு இது பண்ணி வச்சுருக்கேன், என்ன சொல்லிட்டு இன்னொரு ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன், அது இன்னொரு வீடியோவில் காட்டலான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதை போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதை வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் லேப்டாப்பு, சும்மா இதில் இந்த பேரட் ஃப்ளையிங் சிமுலேட்டர் பண்ணியிருக்கேன்.
சிமுலேட்டர் தான். ஏன்னா வந்து லைக் இது ஒரு கேம் மாதிரி இல்லை, ஒரு கோல் ரீச் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜெயிக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்னோடய இன்னொரு கேம் வந்து ஜெயிக்கிற மாதிரி தான். ஐயோ ஸ்பாயிலர் சொல்லிட்டேன், பரவாயில்ல வந்து அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கூட தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.